கடையில் பழுது பார்க்க கொடுத்த செல்போனிலிருந்து பெண்ணின் படத்தை திருடி பணம் கேட்டு மிரட்டிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பழுதான தனது செல்போனை ரிப்பேர் செய்வதற்காக சூரியகுமார் என்பவரது கடையில் கொடுத்துள்ளார். ஆனால் அந்த செல்போனில் உள்ள பெண்ணின் புகைப்படத்தை திருடி வைத்துக் கொண்டு அந்த பெண்ணிடம் பணம் கேட்டு மிரட்டி வந்துள்ளார். இதுகுறித்து அந்த பெண் உச்சிப்புலி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் திட்டமிட்டு பெண்ணிடம் பணம் கேட்டு மிரட்டியவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். திருப்பதியில் மதம் மாறியவர்கள் ஏழுமலையான் கோவில் உட்பட்ட ஆந்திர இந்து கோவில்களில் அறநிலைய பணிகளில் தொடர அனுமதிக்க இயலாது என மாநில தலைமைச் செயலாளர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்து மதத்திலிருந்து மற்ற மதங்களுக்கு மாறுவது தனிப்பட்ட விருப்பம் என்றும், ஆனால் தற்போது மதம் மாறியவர்கள் பெருமாள் மீது நம்பிக்கை இல்லை, இந்து சம்பிரதாயங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்ற நோக்கில் செயல்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் செல்போன் காணாமல் போனது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்து வந்த சைபர் பிரிவு காவல்துறையினர் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 50 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். நாகர்கோவில் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செல்போன்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தலைமை அஞ்சலகத்தில் கடவு சீட்டு சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வெளியுறவு விவகாரம் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அம்சங்கள் சார்பில் தலைமை அலுவலகத்தில் கடவு சீட்டு சேவை மையம் தொடங்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி கோகுல் நகர் பகுதியில் ஆண் சடலம் கிடைப்பதாக போலீசாருக்கு அப்பகுதியினர் தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ரொபஸ்டா ரக வாழைப்பழ அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்குள்ள பவானிசாகர், புஞ்சை புளியம்பட்டி, ராஜநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள ரொபஸ்டா ரக வாழைத்தார் அறுவடை பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது தார் ஒன்றின் விலை 350 முதல் 500 ரூபாய்க்கு விற்பனையாவதால் அதிக லாபம் கிடைப்பதாக அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். 200 டன் எடை கொண்ட படகை ஒற்றை விரலால் இழுத்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் ஜார்ஜியாவை சேர்ந்த பலசாலி ஒருவர். பழுதூக்கும் வீரரான ஜியோர்கி என்பவர் மட்டுமி நகரில் கரைக்கு 5 மீட்டர் தூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டமாரா 2 என்ற 200 டன் எடை கொண்ட படகினை தனது இடது கையின் நடுவிரலில் இழுத்து அங்கு கூடியிருந்தவர்களை ஆச்சரியப்படுத்தினார். தரையில் இரும்பு ஏணியை வைத்து அதன் உதவியுடன் அவர் இந்த சாதனையை செய்துள்ளார். இதனை செய்ய கடினமாக இருந்ததும் ஆனால் செய்து முடித்து விட்டதாகவும் ஜியோர்கி உற்சாகத்துடன் தெரிவித்துள்ளார். ஒரே விரலில் கனமான படகை இழுத்த அவரது சாதனையை அங்கீகரித்துள்ள ஜார்கின் சாதனைகள் சம்மேளனம் இதுகுறித்து கின்னஸ் உலக சாதனைகள் அமைப்பை அணுக திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் கடையில் திருட சென்ற பெண் ஒருவர் குழந்தையை கடையில் மறந்துவிட்டு சென்றுள்ளார். இங்குள்ள பப்பி பேபி கடையில் 3 பெண்கள் 3 குழந்தைகளுடன் சென்றுள்ளனர். அதில் 2 பெண்கள் கடை ஊழியர்களிடம் பேச்சு கொடுக்க 3வது பெண் அங்கிருந்த பொருளை திருடிக்கொண்டு கடையை விட்டு வெளியேறியுள்ளார். அப்போது தன்னுடன் அழைத்து வந்த குழந்தையை மறந்து கடையிலேயே விட்டுவிட்டு அவசரமாக வெளியேறினார். பின்னர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த பெண் தனது குழந்தையை அழைத்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.